ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் டாக்டர் சைலேஸ்வரன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ரீசெண்டாக வந்து சைனாவில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாலிசி, அதாவது ஒன் சைல்டு பாலிசி அப்படியிலேருந்து வந்து மூவ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இரண்டு குழந்தைகள் வரைக்கும் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒன் சைல்டு பாலிசி அதாவது வந்து பார்த்திங்கன்னா, அது எந்த நாட்டிலேயாக இருக்கட்டும், எந்த குடும்பத்திலேயாக இருக்கட்டும், அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை அப்படின்றதோட ஒரு பெனிஃபிட்ஸ், ஒரு நெகட்டிவ், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது குடும்பம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு கட்டமைப்பு. ஸோ ஒரு சின்ன சின்ன ஒரு பில்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செங்கல் மாதிரி, ஒவ்வொரு செங்கலும் நன்றாக இருந்தால் தான் அந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம். ஸோ அந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நவடேஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒன் சைல்டு பாலிசி வந்துருச்சு. ஸோ ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து 2-3 குழந்தைகள் அந்த அளவில் இருந்துச்சு. ஸோ அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு 8-10 குழந்தைகள் அந்த அளவில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்க சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொலை நோயெலாம் வரும். ஸோ காலரா, டெங்கு, அது மாதிரியான நோய்கள்லாம் வரும். ஸோ அப்படி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டெத்து இல்லைன்னா 2 டெத்தாவது கண்டிப்பாக ஆகும். அது இல்லாமல் வந்து வேறு டெத் அது மாதிரி ஆகும்போது ஒரு வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோய் வந்ததுன்னா குடும்பத்தில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒருத்தர் ரெண்டு பேராவது இறக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஸோ எந்த அளவுக்கு பிறப்பு வீதம் அதிகமாக இருந்ததோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொள்ளை நோய் வந்ததுனால அந்த பிறப்பு வீதம் கண்ட்ரோல் ஆகிட்டு இருந்தது. ஸோ டெமோக்ராட்டிக் அந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாகவே இருந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக்சின் அது மாதிரியான இதெல்லாம் வந்து சுகாதாரம் இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸோ ஓரளவுக்கு நோய்கள் குறைய ஆரம்பிச்சிது. ஸோ நோய்கள் குறைய ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன்ஸ் டெத் வந்து கம்மியாகும். ஸோ பிறப்பு அதிகமாக இருக்கும்போது அதிகமாகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு எஜுகேஷன் கொடுத்து நம்ம வந்து அதாவது வளர்ந்த ஒரு சில ஸ்டேட்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னமும் ஒரு சில பின்தங்கிய ஸ்டேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாப்புலேஷன் இன்னும் அதிகமாக தான் இருக்குது. ஸோ பீகார், யூபி, ஸோ இது மாதிரியான ஒரு டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஒரு ஸ்டேட்ஸை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கடந்த ஒரு 40 வருடங்களாகவே வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கிறனால, அதாவது அந்தளவுக்கு மக்களிடையே அவேர்னஸ் இருக்கிறனால, ஸோ சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு 2 குழந்தைகள் அப்படின்ற இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பின்பற்றினாங்க. ஸோ ஃபேமிலி பிளானிங், கருத்தடை, இது மாதிரியானதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போது என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப படிப்பறிவாயிடுச்சு, ரொம்ப வந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டடாக லைஃப் வந்துருச்சு. ஸோ 2 குழந்தைகள் வந்து 1 குழந்தைகள் அப்படின்றது போயிட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரிசோர்ஸஸையும் 1 குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஸோ நல்ல ஒரு கல்வி கொடுக்கலாம். ஸோ நல்ல ஒரு அவங்களுக்கு வீடு, உடை, நல்ல சாப்பாடு இது மாதிரிலாம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பெட்டரான விஷயங்கள் இருந்தாலும், ஸோ அந்த ஒன் சைல்டு அப்படின்றதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ அந்த ஒன் சைல்டு அப்படின்னு வரும்போது, ஸோ சின்ன வயசுலேருந்தே ஒரு நோ கம்பேனியன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு தம்பி, ஒரு தங்கை, இல்லை அண்ணன், ஒரு அக்கா, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாண்டிங், ஒரு சிப்ளிங்ஸ் லவ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்டிப்பாக இழந்துருவாங்க. ஸோ என்ன தான் வந்து செல்லமாக பாசமாக வளர்த்தாலும் ஸோ இந்த ஒரு அன்பு கிடைக்காது. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேரக்டர் ஷேப் பண்ணுறதுல இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் அந்த சிப்ளிங்ஸ்குள்ளே இருக்கிற சண்டைகள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வயசுலேருந்தே வரும்போது ஸோ ஒரு ஏமாற்றங்கள் நார்மலாகிடும். ஸோ ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக கொடுக்கணும், ஷேரிங் அந்த ஒரு விஷயம் வரும். ஸோ அண்ணனுக்கு, அதாவது வீட்டில் அப்பா அம்மா வாங்கிட்டாங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் தான் அப்படின்ற ஒரு ஷேரிங் மென்டாலிட்டி வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு தான் அப்படின்ற மென்டாலிட்டி வந்து அந்த ஒன் சைல்டு கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ அப்போது எல்லாமே நமக்கு தான் அப்படின்றத போது பார்த்திங்கன்னா மோர் ஒரு சுயநலம்னே அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து வாழ்க்கையில் பிற்பகுதியில் வந்து ஒரு வெளி உலகத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது, அதாவது பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்க வரைக்கும் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ வெளி உலகத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது சோசியலாக பழகிறது, அதாவது மற்றவங்களுக்கு ஷேரிங், ஸோ அந்த ஒரு பாண்டிங் அது எதுவுமே வராது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்ட்ரன்ஸோட தப்பே கிடையாது, பட் வளர்த்துறதோட ப்ராப்ளம்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு கான்செப்ட். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன தோல்விகளை கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிட்டு வராங்க இல்லையா. ஸோ கேட்டது பிடிச்சது கிடைக்குது, கேட்டது கிடைக்குது, உடனே வாங்கி தராங்க. ஸோ கேட்ட இடத்துக்கு கூட்டு போகிறாங்க, கேட்ட மூவிக்கு போகிறோம். ஸோ கேட்ட பொருள்லாம் கிடைச்சிட்டு இருக்கும்போது, ஸோ வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு அவங்க தோல்வியை சந்திக்கும்போது ஒரு சிம்பிளான விஷயமா இருக்கட்டும், ஸோ அவங்க எதிர்பார்த்ததோ இல்லை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் எதுலேயோ ஒன்று வெளியே போகிறாங்க வராங்க, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில் வெளியே எடுத்து வைக்கும்போது ஒரு லவ் ஃபெயிலியராக இருக்கட்டும், எந்த ஒரு ஃபெயிலியர்ஸையும் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா தாங்கிக்க முடியாது. அதனால் சிவியராக வந்து பார்த்திங்கன்னா மென்டலி டிஸ்டர்பன்ஸ், டிப்ரெஷன் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி ஒரு மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா மென்டல் ஹெல்த் இஸ் உடனே வந்து ரிலேட்டட் டு ஃபிசிக்கல் ஹெல்த், அதாவது மனநலம் தான் வந்து பார்த்திங்கன்னா உடல்நலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மனநலம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா ஸோ உடல்நலமும் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உடல்நலத்தையும் நம்ம பார்த்துக்கணும் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒன் சைல்டு பாலிசியில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வந்து ஒரு நெகட்டிவ் ட்ராபேக்காகவே இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் அவேர் பண்ணிக்கிறதே கிடையாது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செல்லமாக தைரியமாக கொடுத்து வளர்த்திடுவாங்க. பட்
எங்கே ப்ராப்ளம் வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அடலசன்ஸ் ஆகிட்டு, ஸோ வந்து ஒரு ரியல் லைஃப் காலேஜெலாம் முடிச்சுட்டு ஒர்க் ப்ளேஸ் போயிட்டு, ஸோ அவங்களுடைய சொந்த காலில், அதாவது பேரண்ட்ஸோட துணை இல்லாமல் சொந்த காலில் நிற்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் மெஜாரிட்டியாக தெரிய வரும். ஒரு சிலருக்கு ஸ்கூல்ஸ்லேயோ இல்லை காலேஜஸ்லேயோ வந்து வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சக மாணவர்களிடையோ சக ஒரு இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனைகள் உண்டாகும். ஸோ அவங்களால அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்களால வந்து சரியாக ஒத்துழைச்சு போக முடியாது, தன்னை தனிமைப்படுத்திகிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹியூமன்கிறவங்க ஒரு சோசியல் அனிமல் தான். ஸோ அவங்க வந்து சோசியலாக இருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். எல்லாமே தனிமைப்படுத்திக்கிட்டு ஸோ எல்லா விஷயத்துலேயும் வந்து உள்ளே அடைச்சிக்கிட்டோம்னா கம்ப்ரஸ் ஆகி ஒரு கம்ப்ரஷன் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் ஆகும் இல்லை அது வேறு மாதிரியான இதுக்கும் ஆகும். ஸோ தன்னை சுப்பீரியராக நினச்சிக்கிறது அந்த மாதிரியான ஒரு விஷயமும் வரும். ஸோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இது எது வேணாலும் வரலாம். சோசியலாக வந்து நியூட்ரலாக இருக்கணும். ஸோ நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ வந்து ரெண்டுமே அந்த ஆட்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா அந்த ஒரு நியூட்ரலிட்டி பேலன்ஸ் ஆகும். ஒன் சைடடாக போகும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன் சைடடாக டில்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் கன்சிடர் பண்ணும்போது டூ சைல்ட் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயமாக இருக்கட்டும். அதே மாதிரி வந்து அவசகமாக பேசுகிறேன்னு சொல்ல வரும்ல, பட் ஒன் சைல்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ அவங்களுக்கு வருங்காலத்தில் ஏதோ ஒன்று ஆனால் கூட தனக்கு ஒன்றும் ஒரு வாரிசு இல்லாமல் ஒரு இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் அல்லாமல் இது மாதிரியான பல்வேறு காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இன்னும் அண்டர் ரிசர்ச் ஸ்டடீஸ் அந்த மாதிரியான இதில் இருக்கும்போது ஸோ பெட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டூ சைல்ட் இஸ் அக்செப்டபுள். ஸோ இந்தியாவிலையும் ஸோ பாப்புலேஷனும் ஸ்டேபிளாக இருக்கும், அது மட்டும் அல்லாமல் ஒரு இதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் வந்து ஒன் சைல்டுலேருந்து டூ சைல்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பாப்புலேஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வயதானவருடைய பாப்புலேஷன் அதிகமாகும் அப்படின்ற ஒரு பட்சத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா காரணம் காட்டி அவங்க சைனாவில் வந்து அந்த பாலிசியை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ இரண்டு சைல்டு வந்து இது பண்ணிக்கலாம். ஆனால் வந்து என்ன ஒரு ப்ராப்ளம்னா ஒன் சைல்டுக்கு அடாப்ட் ஆன பேரண்ட்ஸ் வந்து இப்போ டூ சைல்ட்ஸ் போக மறுக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சீரியஸான கன்சர்னாக இருக்கிறது. ஸோ தேங்க்யூ, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதை யோசித்து முடிவெடுங்க ஃபேமிலி பிளானிங் பண்ணுறவங்க. தேங்க்யூ.